உல வரலாற்றில் அதிக ரசிகர்களை கொண்டதாக கிரிக்கெட் மக்கள் மனதில் இடம்பிடித்திருக்கின்றது. கிரிக்கெட் விளையாடும் வீரர்கள் நேரடியாக சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிட்டுவதில்லை. உள்ளூர் போட்டிகள் முதல் தேசிய மட்டம் வரை சென்ற பின்னரே சர்வதேச போட்டியில் தெரிவாகின்றனர். அதிலும் அனைவரும் எல்லா போட்டிகளிலும் கலந்து கொள்ள முடிவதில்லை. அப்படி வாய்ப்பு கிடைத்தால் யாரும் அதை தவறவிடுவதும் இல்லை. கிரிக்கெட் உலகில் பல இஸ்லாமிய நாடுகளும் சில நாடுகளில் பல இஸ்லாமிய வீரர்களும் விளையாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கொன்றாகும். அப்படிப்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருந்த போதும் ஒரு சில வீரர்களே மார்க்கத்தை விளையாட்டை விட அதிகமாக மதிக்கின்றனர். அவ்வரிசையில் சமீபத்திய உலக கிண்ணம் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தது. இங்கிலாந்து அணி வெற்றி கிண்ணம் தூக்கிய பொழுது முயின் அலி மாத்திரம் வெற்றி களியாட்டத்தை விட்டும் தூரமாக இருந்தது. அனைவர் மனதிலும் ஒரு தனியிடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கொன்றாகும். அவ்வாறே இன்னும் சில வீரர்கள் தனது விளையாட்டை மார்க்கத்தை பேணுவதில் கவனமாக இருந்து வருகின்றனர். அந்த வகையில் பலர் தனது அணியின் ஆடையில் அல்கஹோல் நிறுவனத்தின் சின்னம் இருப்பதை வெறுத்து வேண்டாம் என மறுத்தனர். அப்படிப்பட்ட வித்தியாசமான முறையில் ரசிகர்களை ஈர்த்த வீரர்கள் வரிசையில் பலர் இருக்கின்றனர். அவர்கள் யார்? ஹஷீம் அம்லா, தென்னாப்பிரிக்க அணியைச் சேர்ந்த வலது கை துடுப்பாட்ட வீரர். ஃபஹீம் அஷ்ரஃப், பாகிஸ்தானைச் சேர்ந்த இடது கை துடுப்பாட்ட வீரர். அசர் அலி, பாகிஸ்தானைச் சேர்ந்த வலது கை துடுப்பாட்ட வீரர். இமாட் வசீம், பாகிஸ்தானைச் சேர்ந்த இடது கை துடுப்பாட்ட வீரர். ராஷித் கான், ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த இடது கை துடுப்பாட்ட வீரர். எத்தனையோ அணிகளும் எத்தனையோ வீரர்களும் இருக்க இவர்கள் கிரிக்கெட் உலகின் முன்மாதிரிகளே.